ஹலோ கைஸ் வெல்கம் டு மெக்லக்ஸ். இன்றைக்கி வந்து முக்கியமான ஹெட்லைன் ஒன்று வந்திருக்கு. யூஜிசி தரப்பில் ஒரு அஃபிடவிட் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அரியர் எக்ஸாம் கேன்சலேஷன் அப்படிங்கிறது வந்து கேன்சல் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கேஸாக ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதற்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளஸ் வந்து யூஜிசி ப்ளஸ் ஏஐசிடி மூணு பேரும் பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட பதில் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எக்ஸாமினேஷன் கேன்சல் அப்படிங்கிறது கேன்சல் தான், கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் நடத்த போகிறதில்ல அப்படிங்கிறத. ஏஐசிடி தரப்பில் எக்ஸாமினேஷன் கேன்சல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது, கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை வெளியே அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. யூஜிசி மட்டும்தான் வந்து ரெண்டு வாரம் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி ஒரு அஃபிடவிட்டாக சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அரியர் எக்ஸாம் கேன்சலேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அரியர் எக்ஸாம் நடத்தியாகணும்னு சொல்லிட்டு அந்த அஃபிடவிட்டில் கொடுத்துருக்கதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் அரியர் எக்ஸாம் நடக்குமா இல்லை கேன்சல் ஆகுமா அப்படிங்கிறத வந்து நமக்கு கூடிய சீக்கிரம் நவம்பர் 20 அன்னைக்குள்ளே தெரியும் அப்படிங்கிறதுமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்க்கலாம். நிறைய காலேஜஸ் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த கேன்சல் பண்ண எக்ஸாமுக்கான ரிசல்ட்டுமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ணா நிஸ்டிக்கும் அதேமாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். வேற ஒரு அஃபிஷியல் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். சப்போர்ட் மெக்லக்ஸ், ஃபாலோ மெக்லக்ஸ், டடோ பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.